டீசல் விலை அதிகரிப்பால் லாரி வாடகை 25% உயர்த்தப்படுவதாக சரக்கு லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளது. தொடர்ந்து விலை ஏற்றமும் காணப்படுகிறது. இந்நிலையில் டீசல் விலை உயர்வை காரணம் காட்டி லாரி சரக்கு வாடகை கட்டணத்தை உயர்த்துவது பற்றி தமிழ்நாடு லாரி சரக்கு புக்கிங் ஏஜென்ட்கள் சம்மேளனம் தீவிர ஆலோசனை மேற்கொண்டது. இதையடுத்து தமிழ்நாட்டில் லாரி சரக்கு கட்டணம் 25% வரை அதிகரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாமக்கல் லாரி சரக்கு புக்கிங் சம்மேளனத்தின் செயலாளர் கோவிந்தன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்த பாட்டியும் வாடகை வந்து சேர்த்து தரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் போராடி கேட்டாலும் லோடு கம்மியாக இருக்கிறதுனால வாடகை சேர்த்து எங்களால் பேச முடியல. லோடு கம்மி, லாரி ஜாஸ்தி. ஆனால் டீசலெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி 78 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னு சொல்லி வாடகை பேசணும்னா டீசல் ஏற்றி 78 ரூபாய்க்கு பேசி முடித்து வண்டி லோடுக்கு போகாட்டி அது வந்து 71 ரூபாய் ஆகிடுது. தரமான வாடகை கிடைக்க மாட்டேங்குது. இதை வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் பரிசீலனை பண்ணி ஆந்திரா கவர்மெண்ட் குறைச்ச மாதிரியும் கர்நாடகா வந்து லிட்டருக்கு 2 ரூபா ஸ்டேட் வரையை குறைச்சி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லிட்டருக்கு 3 ரூபாய் 4 ரூபாய் குறைச்சி பண்ணாங்கன்னா லாரிக்காரர்கள் உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் புக்கிங் சேர்த்தாகும். இதனால் லாரி நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் சுமை தூக்குவோர் மெக்கானிக்கல் எல்லோரும் பாதிக்கிறாங்க. பாடுகள்லேருந்து எல்லோரும் பாதிக்கிறாங்க. தரமான வாடகையில் தரமான வருமானம் இல்லாமல் இருக்குது. இந்த டீசல்களை ஏற்றுறதுக்கு கடந்த 1 வருஷ காலமாக லாரி வந்து தொழில் நசிஞ்சு போய் கிடக்குது. பத்தும் பார்த்தாதுக்கு இது டோல் வந்து இப்போ 10-15% ஏற்றிட்டாங்க. இந்த 1 மாதமாக ஒரு வண்டி பம்பாய் போயிட்டு வந்தாலும் பம்பாய் போயிட்டு வரும்போது அக்கௌண்ட்டை வந்து 17,000-18,000 டோல் கட்டிடலாம். என்ன மீதி ஆகுமோ அதை வந்து டோலில் அடிபட்டு போயிடுது. இப்போ மீதி ஆகிறத வந்து டீசலில் பாதி போயிடுது. ஒரு வண்டி பம்பாய் போயிட்டு வந்தால் 15 ரூபா மிச்சம் ஆகிட்டு இருந்த வண்டி இன்றைக்கி 7,000-6,000 ரூபா தான் மீதி ஆகுது. இதில் வந்து கவர்மெண்ட்டு பார்த்து நடவடிக்கை எடுத்து டீசல் ரேட்டை சர்ச்சார்ஜ் வரியோ டேக்ஸாக குறைச்சி பண்ணாங்கன்னா லாரியினுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். லாரி நல்லா இருந்தால்தான் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் லாரி சார்ந்த அனைத்து தொழிலாளர்களும் நல்லா இருப்பாங்க. இதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து டீசல் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாவது லாரி அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டாவது அவங்களுடைய சர்ச்சார்ஜ் வரியை குறைச்சி டீசல் ரேட்டை கர்நாடகா மாதிரியும் ஆந்திரா மாதிரியும் ஒரு 2-3 ரூபா குறைச்சாங்கன்னா லாரி தொழிலுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கணும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி மத்திய சர்க்காரும் வந்து டீசலை ஒரு நிரந்தரம் பண்ணி இவ்வளோ தான் ஃபிக்ஸட் ரேட்டு, இது வந்து 6 மாதத்துக்கு ஏறாது 1 வருஷத்துக்கு ஏறாதுன்னா இந்த தொழில் நம்பி இருக்கிறவங்க எல்லாம் வந்து தரமாக தான் ஒரு பண்ணதுக்கு சௌகரியமாக இருக்கும். அது மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தால் தொழில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.